வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். மதங்களுக்கும் மனிதர்களுக்குமான உறவை மூன்றாக நாம் பகுத்து பார்க்கலாம். ஏதேனும் ஒரு மதத்தை பற்றி கொண்டு மற்ற மதத்தை மறுக்கிறவர்கள் ஒரு வகை, அவர்கள்தான் எண்ணிக்கையில் மிக மிக கூடுதல். எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு, ஆனால் அவர்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்கள். எம்மதமுமே சம்மதம் இல்லை என்று சொல்கிறவர்களும் உண்டு, அவர்கள் இன்னமும் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறார்கள். எம்மதமும் சம்மதமில்லை என்கிறீர்களே, எந்த மதத்திலும் நல்ல கருத்துகளே இல்லையா என்று சிலர் கேட்கிறார்கள். அப்படி இல்லை. எந்த ஒன்றும் நூற்றுக்கு நூறு நல்லதோ நூற்றுக்கு நூறு கெட்டதோ உலகில் இருக்க முடியாது. ஆனால் மதம் என்பது இரண்டு தளங்களை கொண்டது. ஒன்று கோட்பாடு, இன்னொன்று நிறுவனம். கோட்பாட்டு அளவில் பல நல்ல கருத்துக்களை, வாழ்விகளுக்கு தேவையானவற்றை மதங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அவை நிறுவனங்களாக, இன்ஸ்டிடியூஷன்ஸாக மாறுகிற போது அந்த நிறுவனங்களுக்கே உரிய வலிமையும் பலவீனமும் வந்து சேரும். பலவீனங்கள் தான் கூடுதலாக வந்து சேர்ந்திருக்கின்றன. நன்றி, வணக்கம்.